பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பேர்ல என்ன பிரச்சனைன்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம், ஆனா என்னோட லாஸ்ட் நேமுக்கு பயந்து வாழ்ந்து என்னோட லைஃபையே நான் தொலைச்சிட்டேன். இந்த சொசைட்டி என்ன மாதிரி நிறைய பெண்களை கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கு. நீ ஒரு பெண், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லைஃப்ல உனக்கு வேற எந்த சிந்தனையும் தேவையில்ல. கணவன், குழந்தைகள், இன்லாஸ், ஃபேமிலி, இவங்க சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம்னு நம்ம மைண்ட டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்குன்னு ஒரு சந்தோஷம் இல்லைன்னு நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த சிந்தனை ஒரு பாயிண்ட்ல என்னை டிப்ரெஷன்ல கொண்டு போய் தள்ளி விட்டுருச்சு. நான் என்ன பத்தியே மோசமா நினைக்கிற ஒரு நிலைமையில என்னை தள்ளிடுச்சு. நான் ஒரு தத்தி, என்னால எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு டீச்சர் கிடைச்சாங்க. வாழ்க்கைய நாம வாழ சொல்லி கொடுக்கறவங்க தான் உண்மையான டீச்சர். இதோ நிக்கிறாங்களே ஜனனி, இவங்க தான் என்னோட உண்மையான டீச்சர். She taught me how to live my life. ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சு நான் என்னோட லைஃபை வாழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்குன்னு ஒரு பாதையை நான் அமைச்சிக்கிட்டேன். இவங்கள மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சரா வாழணும்னு ஆசைப்படுறேன். டெஃபினட்டா உங்க எல்லாரையும் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு உங்க எல்லாரையும் நல்ல வழியில கைட் பண்ணி நான் ஹானஸ்டான ஒரு நல்ல டீச்சரா இருப்பேன்னு நான் நம்புறேன். ஈஸ்வரே, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன கிளாஸ் எடுக்கிறீங்களா? என்ன பிள்ளைகளா, என்ன பாக்குறிய? என்னடா ஒருத்தன் காட்டா மாதிரி உள்ள வந்து கத்துறான்னு பாக்குறீங்களா? நான் வேற யாரும் இல்ல, உங்க டீச்சர் அம்மா இருக்காங்களே, அவங்க புருஷன் தான் நான். நம்ப முடியல, எங்களுக்கு கல்யாணம் ஆகிற போது அவளுக்கு எனக்கு 20 வயசு வித்தியாசம். என்ன உடனே இவளை எல்லாரும் பரிதாபமா பார்க்க ஆரம்பிச்சிட்டிய? நிஜமாவே இவளை கல்யாணம் பண்ணிட்டு தியாகம் பண்ணவே நான் தான், என் வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்கேன். தங்க பெட்டியில பொக்கிஷமா இவளை வச்சு பொத்தி பொத்தி வீட்டில் இவளை பாதுகாத்தா அதெல்லாம் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். தெருவில் வந்து தான் கிடப்பேன்னு வெளியேறி வந்து அடம்பிடிச்சு சொல் பேச்சு கேட்காம வந்தால ஒரு நல்ல டீச்சரா? இந்த பலபலன் கண்ணாடி ஓட்டுக்கல நீங்க தான் பிரின்சிபலா? ஆமா சார். இங்க வாங்க. இங்கிட்டு ஐயா, நான் படிக்காத வந்தேன். ஆனா படிச்சவையாரு படிக்காதவையாரு நல்லவையாரு கெட்டவையாருன்னு பட்டுன்னு கண்டுபிடிச்சு விடுவேன். பெத்த பிள்ளைகளை அப்பனுக்கு எதிராக தூண்டி விட்டு மூணாவது மனுஷனா பெத்த அப்பனையே நினைக்க சொல்லி ஏத்தி விட்டு அவங்கள ஆட விட்டு பார்க்கணும்னு நினைக்கிறா. அவ எப்படி நல்ல டீச்சரா இருக்க முடியும்? ஐயா, என் தாய் எங்க அம்மாவுக்கு மூட்டு வழி முழங்கால் உடம்புக்கு முடியாம கிடக்குது.
அதுக்கு ஒரு மாத்திரை மருந்து கொடுக்க நாதி இல்லாம ஒத்தையில போட்டுட்டு இங்க வந்து என்னைய பாரு, என் திறமை பாருன்னு கிளாஸ் எடுக்கிறாள். கிளாஸ் இவ எப்படி நல்ல டீச்சரா இருக்க முடியும்? ஏமா டீச்சரம்மா, நீ டீச்சர் தானே, கொஞ்சம் கிட்டுவா. நீ இப்படித்தான் வீட்டுக்கு அடங்காம வந்து வேலை ஆக்குறியா? அட, இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இன்னொரு கேவலமான விஷயத்த நான் இங்க உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஐயா, எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு. சமீபத்தில் ஒருத்தர் வந்து நான் தான் இவளுக்கு முன்னாள் காதலன் இன்னாள் காதலன் சொல்லிட்டு தர்றேன். இவ்வளவு அவனுக்கு ஆதரவா பறிஞ்சு பேசிக்கிட்டு சொந்த புருஷனையை விட்டு கொடுத்து மொத்தமா அவன் பக்கம் சாஞ்சிட்டா. ஏங்க, நான் நல்லவேன்னு சொல்லிக்கலங்க. என் மேல 1000 குறை இருக்கு, 1000 தப்பு இருக்கு. ஆனா என்ன பிடிக்கலங்கிறதுக்காண்டி இன்னொருத்தனோட பழகிறது எப்படிங்க நியாயம்? இதே மாதிரி இதையே நான் செஞ்சிருந்தா ஊர் காரியம் முகத்தில் துப்பாத. இதையே அவங்க செஞ்சா பெண் சுதந்திரமா பெண் விடுதலையா? ஐயா, நான் டைவர்ஸ் கூட கேட்டு பார்த்துட்டேன், பிடிக்கலன்னு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதை வாங்கி கிழிச்சு தூர போட்டுக்கிட்டு என் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எனக்கு எதிராக என் பிள்ளைகளை தூண்டி விட்டுக்கிட்டு எவனுக்காண்டிய கண்ணீர் விடுற ஒரு ஒழுக்கம் கட்ட போய் எப்படி நல்ல டீச்சரா இருக்க முடியும்? தேவையா? இதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் கிளம்பிருச்சு, நாடு தாங்கம்மா. சொல்லியா, உன் பார்வையே சரியில்லையா? என் மனசில் இருந்தத இங்க வந்து கொட்டணும்னு நினைச்சேன், கொட்டிட்டேன். பார்த்து முடிவு பண்ணிக்க பிள்ளைகளா, நீங்க தான் எதிர்கால இந்தியான்னு சொல்றாங்க. நல்ல முடிவா எடுத்து நாட்டை காப்பாத்தன. அப்படி நாட்டை காப்பாத்துறதுக்கு இப்படி தப்பான டீச்சர் நீங்க படிக்க கூடாது. நீங்களே கெட்டு போயிருக்க அப்புறம் பார்த்துறேன் வந்துங்கப்பா. உங்க எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. இவளை யாரையும் நம்பிடாதியே, பார்த்துக்குங்கப்பா. வரட்டுமா பிரின்சிபாலு? யோ, கிளாஸ் எடுக்கிறதுக்கு அறிவுள்ள ஆளை போடணுமியா? 6 உயரத்தில் அழகா இருந்தா பல்ல காட்டிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருது. டேய் ஞானா, இந்தால் பேரை நோட் பண்ணுவீ, என் பார்வேசியில தூக்கி வெளியேறேன். சரிண்ண. கண்ணுகளா, நீங்கிட்ட இருந்து படிச்சு நல்லபடியா தப்பிச்சுக்கிட்டேன், அதான் முக்கியம். வரட்டுமா? வரேன்.